வெல்கம் டு லுக்க இது மக்களுக்கான விழிப்புணர்வு தளம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன்படி உள்ளாட்சி தேர்தலில் மனு தாக்கல் செய்யும் முறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் முதல் விஷயம் இதுதான் பார்த்திங்கன்னா வந்து மனு கரெக்டாக பதினேழு பக்கங்கள் உடைய ஒரு ஆவணமாக இது இருக்குது இதை பார்த்தீங்கன்னா படிவம் மூன்று அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி நம்ம மனு தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னா என்னென்ன படிவங்கள் வந்து நிரப்பப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிவம் மூன்று ஒரு விஷயம் படிவம் மூன்று ஏ படிவம் மூன்று ஏவோட சுருக்கம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து பிரதிநிதிக்கான தலைவருக்காக நீங்கள் போட்டியிட போகிறீங்க அப்படின்னா உறுதி சான்று அப்படின்ட்டு பத்திரம் கேட்பாங்க அது வந்து இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அதாவது நீதிமன்றம் சாராமல் இருக்கணும் நாட் ஜஸ்ட் நாட் ஜூடிக்கல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது சாராத ஸ்டாம்ப் பேப்பர் வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வேட்புமனு தாக்கல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெரிய கோடு இருக்குது மற்ற மூணு லைனும் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்குது இந்த லைனோட மேலே இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்ல மொத்தம் நாலு பதிவிடங்கள் நம்ம ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்குது ஒன்று வந்து பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் பஞ்சாயத்து தலைவர் யூனியன் வார்டுறுப்பினர் உறுப்பினர் அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வார்டு உறுப்பினர் இந்த வார்டு உறுப்பினர் அப்படின்னு வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்க இடத்த ஃபில் பண்ணணும் இந்த தலைவர் அப்படின்றவங்க மட்டும் பார்த்திங்கன்னா வந்து இந்த கீழே இருக்க டேஷை ஃபில் பண்ணணும் இப்போ வந்து நான் வார்டு உறுப்பினராக போட்டியிட போகிறேன் அப்போ நான் இந்த ஆவணத்தை எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் படுநெல்லி கிராம ஊராட்சியின் மற்ற ரெண்டுத்தையும் அடிச்சிடுங்க ஊராட்சி ஒன்றியத்தையும் அடிச்சிடுங்க மாவட்ட ஊராட்சியின் அடிச்சிடுங்க அதாவது உங்கள் கிராம ஊராட்சியோட பெயர் என்னவோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டேஷில் எழுதிக்கோங்க எந்த வார்டில் நீங்கள் போட்டியிட போகிறீங்க அப்படின்றத செகண்ட் டேஷில் எழுதிக்கோங்க இன்னொன்று குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இடஒதுக்கீடுன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் சப்போஸ் ரெண்டாவது வார்டில் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா நான் போய் அந்த இடத்துல போட்டியிட முடியாது அதே நேரத்தில் இப்போ அந்த வார்டு வந்து பட்டியலின மக்களுக்கு அப்படின்னு ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு ஒரு பொதுவான நபர் வந்து போட்டியிட முடியாது அதனால் நீங்கள் எந்த இடத்துல போட்டியிட போகிறீங்களோ அந்த இடத்தோட இடஒதுக்கீட்டை நீங்கள் அறிந்திக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அடுத்து எந்த ஊராட்சியோட தலைவர் தேர்தலுக்காக நீங்கள் போட்டியிட போகிறீங்க அதாவது தலைவராக போட்டிட்டீங்கன்னா சப்போஸ் வார்டு மெம்பருக்கு தான் நீங்கள் போட்டியிட போகிறீங்கன்னா நீங்கள் இதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை டேஷ் போட்டு அழிச்சிடுங்க அதே மாதிரி நீங்கள் தலைவருக்கு போட்டியிட போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்கற ரெண்டு டேஷை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல சின்ன ஐஃபன் மாதிரி பெனில் நீங்கள் கோடு போட்டால் போதுமானது இது அதாவது உறுப்பினர்களாக இருந்தால் மேலே இருக்கிறத ஃபில் பண்ணணும் தலைவருக்குன்னா நீங்கள் கீழே இருக்கிறத ஃபில் பண்ணணும் ரெண்டாவது முன்மொழிபவர் நிரப்பப்பட வேண்டியது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேஷ் கிராம ஊராட்சியின் அதாவது படுநெல்லி கிராம ஊராட்சியின் மற்ற ரெண்டுத்தையும் அடிச்சிடணும் ஊராட்சி ஒன்றியத்தை அடிச்சிடணும் மாவட்ட ஊராட்சியின் அடிச்சிடணும் வார்டியின் ரெண்டுக்கான உறுப்பினர் தேர்தலுக்காக அப்படின்றது இருக்கா அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலுக்காக அப்படின்ற வார்த்தையை அடிச்சிடுங்க திரு இப்போ நான் ஃபக் ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் போட்டுக்கிறேன் சே கோகுல் அவர்களை வேட்பாளராக இதனால் நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அவரது பெயர் படுநெல்லி ஊராட்சி அதாவது அவரது பெயர் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் அதாவது நீங்கள் வந்து எந்த ஒன்றியத்தில் உங்களோடய வாக்காளர் பட்டியல் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அடங்கியுள்ள படுநெல்லி கிராம ஊராட்சியின் எந்த வார்டில் இருக்குது பகுதி எங்கே இருக்குது தொடர் எண் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க வார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக இருந்து எடுத்துக்கலாம் இந்த பகுதியும் தொடர் எண்ணும் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு டிஎன்எஸ்சிசி தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தோட சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் வந்து வாக்குச்சோடி அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சப்போஸ் நீங்கள் இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் கேட்கும் நீங்கள் அந்த அடையாள அட்டையும் கேப்ஷாவும் கேட்கும் அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஃபில் ஆகும் அப்போ நீங்கள் வார்டு எண் எதுன்றது எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர் எண் பகுதி டேஷில் அப்படின்னு கேட்குறாங்க பகுதி இங்கே வந்து நாலுன்னு போட்டிருக்கோங்க தான் வந்து பகுதி நாலுன்னு எடுத்துருக்கோம் அதே மாதிரி தொடர் எண் அப்படின்னு பார்க்க சொல்ல நூற்றி அஞ்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க இது வந்து கேண்டியேட்டாக நிற்க போகிற பர்சனுக்கு இந்த விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணிங்க அடுத்து முன்மொழிகிறாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுடைய பெயர் எழுதணும் என் பெயர் இந்த வாலாஜபத் ஊராட்சி ஒன்றியத்தில் அடங்கியுள்ள படுநெல்லி கிராம ஊராட்சியின் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இருக்கிறது நாலாவது வார்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை நீங்கள் எடுத்து வாக்காளர் பட்டியல் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வார்டு நாலாவதில் இருக்கேன் நான் போட்டியிட போகிறது அப்படின்னு சொல்ல சொல்ல நான் ரெண்டாவது சொன்னேன் அதனால் எனக்கு முன்மொழி யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வார்டில் இருக்க கேண்டிடேட்டாக தான் இருக்கணும் அது ஒரு விஷயம் இப்போ அவர் வந்து ரெண்டாவது வார்டுக்கான வாக்காளர் பட்டியலின் பகுதி அதே மாதிரி அவரோட இரக்ட்ரல் ஐடி நம்பர் போட்டு என்ன பகுதி என்ன தொடர் எண் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த நாளில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க அப்படின்றதையும் முன்மொழிபவருடைய கையை பற்றியும் வந்து நீங்கள் இடணும் இது ஒரு விஷயம் அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து முன்மொழிபவர் நிரப்பணும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் முக்கால்வாசி அடுத்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிரப்ப வேண்டியது அப்படின்னு பார்க்க சொல்ல மேலே கூறப்பட்ட வேட்பாளராகிய நான் இவ்முன்மொழிவிற்கு இசைவளிக்கிறேன் மேலும் நான் இதனால் பின்வருமாறு உறுதி கூறுகிறேன் அப்படின்ட்டு இ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக எத்தனை வயசு முடிஞ்சதோ அந்த வயசு குறிப்பிடணும் சப்போஸ் இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கலாம் அப்பயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இருபத்தி மூணு வயசு குறிப்பிடுறது சிறப்பு அதே மாதிரி இந்த ஒன் டூ த்ரீ இருக்குது பார்த்தீங்களா பஞ்சாயத்து கவுன்சிலர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் மட்டும்தான் இந்த மூணுத்தையும் ஃபில் பண்ணணும் மற்றபடி பஞ்சாயத்து தலைவரும் வார்டு மெம்பரும் இதை ஃபில் பண்ண தேவையில்ல ஐஃபன் போட்டு நீங்கள் விட்டுடலாம் அதே மாதிரி செகண்டு இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒரு பதவிக்கு மட்டுந்தான் போட்டியிடணும் சப்போஸ் அவங்க தலைவராகவும் போட்டிடுறாங்க வார்டு மெம்பராகவும் அதே பர்சன் போட்டிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவங்களுடைய வேட்புமனுவானது நிராகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே குறிப்பிட்றாங்க அதே மாதிரி பட்டியலின மக்கள் எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்த ரெண்டாவது பேஜோட இந்த இடத்த ஃபில் பண்ணணும் நான் எந்த ஜாதி சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கும் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள எந்த பகுதிக்குரிய அதாவது ஒவ்வொரு ஜாதி மக்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி நிறத்துக்குரிய அப்படின்ட்டு அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியம் அவங்க இந்த இடத்துல நாள் போட்டு வேட்பாளரோட கையேப்பம் சப்போஸ் நீங்கள் எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸ் இல்லை பொது ஜெனரல் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஐஃபன் மட்டும் நீங்கள் போட்டு அதை எம்டி ஆட்டுடலாம் லாஸ்ட்டாக வேட்பாளரோட கையப்பம் நீங்கள் போட்டுக்கணும் நாள் வந்து நீங்கள் எழுதிடணும் கீழே இருக்க இந்த செகண்ட் பேஜோட இந்த கீழே பாதி பார்த்திங்கன்னா இது தேர்தல் அடுத்தும் நடத்தும் அலுவலால் வந்து நிரப்பப்படுவாங்க மூன்றாவது பேஜ் அப்படின்னு நான் பார்க்க சொல்ல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி சார்பில் வந்து நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் அளிக்கும் உறுதிமொழி இது வந்து சுயேட்சை வேட்பாளருக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை கீழே இருக்க இந்த மூன்றாவது பக்கத்தோட பாதியை வந்து வேட்பு மனு பெற்றுக்கொண்டதுக்கான ஒப்புதலும் ஆய்வு குறித்த அறிவிப்பும் வந்து மனு தருவரிடம் வந்து கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் வேட்புமனு தாக்கல் போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்க இதுவும் வந்து அவங்க கட் பண்ணி அந்த கண்டென்ட் எல்லாமே அவங்க எழுதி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த நாலாவது பேஜோட யூஸ் அப்படின்னு பார்க்க சொல்ல வேர் வேட்பு மனுவை ஏற்று அல்லது மறுத்து தேர்தல் நடத்தும் அலுவலர் அல்லது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் செய்யும் முடிவு லாஸ்ட்டாக அந்த நா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த நேரத்தில் இதை வந்து தேவைப்படும் இப்போ நீங்கள் இதில் எதுவும் வந்து நாலாவது பக்கத்தில் எதுவுமே எழுத தேவை